வணக்கம் மகளே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களின் சொத்து குவிப்பு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் அவரது விசாரணையில் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு வந்துட்டுருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து என்னுடைய கேஸை வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முடிவு செய்யப்பட்டிருந்த அமைச்சர் பொன்முடியின் வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் விசாரணை பண்ணார். விசாரணை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறையில் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற ஒரு நீதிபதி அவர்கள் இருப்பது கடவுளுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீதிபதி அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை புகழ்ந்து, அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்குகள் எடுத்து விசாரணை பண்ணுவது அவ்வளவு ஒரு எளிதான விஷயம் அல்ல அப்படின்ற மாதிரி அவர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதனால் நீதித்துறைக்கு வந்து ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி ஒரு நீதிபதி அவர்கள் கொடுத்தது கடவுளுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் சொல்லி அதிரடியாக ஒரு பயங்கரமான முறையில் வந்து தீர்ப்பினை வழங்கி இந்த வழக்கை வந்து உடனடியாக தள்ளுபடி செய்யற அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்லிட்டார். இதனைத் தொடர்ந்து பொன்முடி அவர்கள் வந்து ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து நீதிபதியை மாற்றி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வழக்கு போட்டால் உடனே நாங்கள் மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தரமான முறையில் வந்து பொன்முடி அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து பொன்முடிக்கு ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் கிடைச்சிருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விசாரணை முடிந்த பிறகு இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடியின் வழக்கை வந்து மீண்டும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தொடங்கியிருக்காரு. இந்த வழக்கில் கண்டிப்பாக பொன்முடி அவர்களுக்கு என்னென்ன தண்டனை வாங்கி தரணுமோ அது அனைத்தையுமே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பெற்றுத்தருவார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொன்முடி அவர்கள் என்னென்ன தவறு செய்திருக்காரு, எப்போல்லாம் ஊழல் பண்ணியிருக்காரு, எதன் மூலியமாக சொத்துக்கள் சேர்த்திருக்காரு, என்னென்ன ஊழல் பண்ணி அதன் மூலியமாக என்னென்ன சொத்துக்கள் சேர்த்து எங்கெங்கெல்லாம் இடங்கள் வாங்கியிருக்காரு முதற்கொண்டு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து தரமான முறையில் வந்து இப்போ வந்து சர்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக பொன்முடிக்கு எதிராக என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கிறதோ அது எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் வந்து திமுக வழக்கறிஞர் பொன்முடிக்கு வழக்கறிஞர் வந்து அவருடைய வாதத்தை வைக்கும்போது இந்த மாதிரி தரமான முறையில் அவங்க வந்து பதிலடி கொடுத்து கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய வழக்கு வேலூர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் தாமாக முன்வந்து எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பொன்முடி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவது தான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. 2007 காலகட்டத்தில் வந்து அங்கே அப்போ அமைச்சராக வந்து கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ வந்து ஊழலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அமைச்சர் பொன்முடி அவர்கள். கொஞ்ச நெஞ்ச ஊழல் செய்யல, கனிம வளத்துறையில் வந்து அதிகமாக வருமானம் வரும் அந்த துறையில் வந்து இவர் வந்து அதிகமாக ஊழல் பண்ணியிருக்கார். அது யாராலுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அது மிகப்பெரிய அளவு வந்து இந்த அளவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி தெரியல. இப்போ வந்து வசமாக சிக்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகரமான விஷயமாக இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு? ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாரையுமே டார்கெட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. வருமான வரித்துறை ஆகட்டும், அமலாக்கத்துறை ஆகட்டும், எல்லாருமே தீவிரம் காட்டி வரும் நிலையில் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் ஊழலில் வந்து அதிகளவு சிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வேட்டு வைப்பதற்கு அமலாக்கத்துறையும் சரி, வருமானத்துறையும் சரி, நீதித்துறையும் சரியான முறையில் காத்து கொண்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் செக்க போகிறாங்க என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அசிங்கப்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.